விவசாயம் செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் விவசாயத்துக்கு உதவி செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது பனிக்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் வெண்டை செடியை சாகுபடி செய்யலாம், அதில் எப்படியெல்லாம் லாபம் பார்க்குறாங்க பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது இந்த பனிக்காலத்தில் வெண்டை செடியை எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேண்டா நீ பனிக்காலத்தில் சாகுபடி செய்கிற, நீ நார்மலாக வர சீசனே சாகுபடி செஞ்சால் வெண்டை செடி நல்லா வருமே அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. நீங்கள் அந்த பனி சீசனில் தாங்க வெண்டை வந்து அதிகமாக ரேட்டு விற்கும். அதனால் நீங்கள் இந்த அன்சீசனில் சாகுபடி செஞ்சால் தான் உங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். இந்த சாகுபடியை பற்றி நம்ம விவசாயி ஒரு ஆள் கூறுறாங்க, அதை நீங்கள் நல்லா தெளிவாக கேளுங்க. வணக்கம்ண்ணா, விவசாய மகன் யூடியூப் சேனல் சார்பாக வந்திருக்கோம். உங்கள் பேர்ண்ணா? பேர் பி மாதன். எந்த ஊர்ண்ணா? என்ன மாவட்டம் அது? தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டமா? சரி சார், என்ன பயிர்ண்ணா பண்ணியிருக்கீங்க? வெண்டை போட்டுருக்கேன். வெண்டை போட்டிங்களா? இது என்ன வெரைட்டிண்ணா? இது ஜானி. ஜானி வெரைட்டிங்களா? எவ்வளோ பரப்புண்ணா நட்டிருக்கீங்க? ஒரு ஏக்கர் போட்டு. ஒரு ஏக்கர் நட்டுருக்கீங்களா? சரி சரி, ஓகேண்ணா. இப்போ நட்டு எத்தனை நாள் ஆகுது? 50 நாள் ஆகுது. 50 நாள் ஆகுதா? ஓகே ஓகேண்ணா. காய் இப்போ உடச்சிட்டிங்களா? இதோட இது மூணாவது அடி உடச்சிட்டுருக்கேன். மூணாவது அடி உடச்சிருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா. ஃபஸ்ட்டோட இப்போ எவ்வளோ மொத்தம் காய் வந்துச்சு? ஈல்டு ஈல்டு வந்து இது 100 கிலோ வந்துச்சுங்க. 100 கிலோ வந்துச்சா? ஓகே ஓகேண்ணா. இப்போ மூணாவதோட இப்போ எவ்வளோ வந்துச்சு? இது 150 கிலோ வந்துச்சு. 150 கிலோ வந்துச்சா? ஓகே ஓகேண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன உரம்னா போட்டிருக்கீங்க நீங்கள்? 10 26 ஒன்று கொடுத்துங்க. ஆ, ஒன்று 4 மூட்டை போட்டேன். ஆ சரிண்ணா. இப்போ 20 13 ஸ்பிக்கு 4 மூட்டை போட்டேன். ஓகே ஓகேண்ணா. அப்புறம் மருந்து எத்தனை மருந்து அடிச்சிருக்கீங்க? 5 மருந்து ஓட்டிருக்கீங்க. 5 மருந்து ஓட்டிருக்கீங்களா? சரி ஓகே ஓகேண்ணா. அடுத்து இப்போதைக்கு எவ்வளோ ரேட்டு விற்குது? ஃபஸ்ட்டு வந்து 70 ரூபா போச்சுங்க. ஆ சரி ஓகேண்ணா. அப்புறம் 65 போட்டாங்க. ஆ, இப்போ 55 கொடுக்குறாங்க. 55 கொடுக்குறாங்களா? ஓகே ஓகேண்ணா. அதான் இந்த பனிக்காலத்தில் வெண்டை வளர்க்குறே ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக அழகாக வளர்த்துருக்கீங்க. அதான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சரி, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு எடுத்தனா கொஞ்சம் இதாக இருக்கும். ஈல்டு எவ்வளோ வந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மசூல் ஒன்று கொஞ்சம் வரணும். இவ்வளோ செலவு பண்ணி ஒரு 50 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டுருக்கிறேன். ஆ, மசூல் கம்மியாக வருது. ஆ, இதுதான் வந்து ஒரு நாளைக்கு 250 கிலோ ஒடிக்கணும்ண்ணா. ஒரு நாளைக்கு 250? அதாவது நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அடிக்கிறீங்க? ஒரு அறுப்புக்கு 500 கிலோ வரணும். 500 கிலோ வரணும். நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நான் காய் உடைக்கிறீங்க? ஒரு நாள் விட்டு ஒன்றா. நீங்கள் நல்லா உரம் கொடுத்தா டெய்லியும் உடப்போமா? இல்லை வராது. இங்கே வந்து ஒரு நாள் விட்டு ஒன்றா தான். ஒரு நாள் விட்டு ஒன்றால் தானா? ஒரு நாள் விட்டு தான் ஒடிக்க முடியும். ஆ சரி, ஏற்றி ஒடிக்கிறங்க இல்லையா? ஆமாண்ணா. அதனால் ஒரு நாள் விட்டு ஒன்றா தான். ஒரு நாள் விட்டு ஒன்றா உடைக்கும். சரி சரி ஓகேண்ணா. எந்த மாதிரி உரம்லாம் இன்னும் எந்த மாதிரி அதிகமாக கொடுக்கணும் நீங்கள்? திருப்பி ஒன்று ஒரு 4-5 அடி வச்சுட்டு பொட்டாசி சொல்லிங்கிறாங்க. ஆ, பொட்டாசி போடணும். ஆ சரி ஓகேண்ணா. அக்ரி ஒரு தம்பி வந்துச்சேன். ஆ, அது பார்த்துச்சு. ஆ, பொட்டாசி கொடுங்கண்ணா அப்படியே. ஆ, அவர் அசன் வந்து காட்டினாங்க. ஆ, இது மாதிரி பூச்சி புழு இருக்குது, பேனுலாம் துளுர்லாம் பேணுங்க. ஆ சரிண்ணா. அது பார்க்குறது தான் அச்சனை வந்தேன். ஆ, பார்த்துங்கிற அப்படியே. ஆ சரிண்ணா. அச்சனு பார்த்துக்கோங்க. ஆ சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ம், நம்ம அண்ணா வந்து அவர் எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணாங்கிற பற்றி அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன அவர் பேசுன கொஞ்சம் சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கும். ரொம்ப சாரிங்க, அது ஏன் தப்பு தான். ஏன்னா கேமரா இருக்கும் போது ஒழுங்காக நான் அதை கவனிக்கலை. இங்கே வந்து பார்த்தாலும் தெரியுது சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாரிங்க. அடுத்த டைம் இது பண்ணும் போது உங்களுக்கு வந்து சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கமே நான் வந்து அதை பார்த்துக்கிறேங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லலாம் என்னடா இப்படி பண்ணி தொலைச்சியே அப்படின்னு வந்து திட்டிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சாரி. இப்போ வாங்க நம்ம வந்து வெண்டை செடியில் வர பூச்சி நோய்களை பற்றி தெளிவாக சொல்லாமுங்க. அதுக்கு என்னென்ன மருந்து அளிக்கலாம் பற்றியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிமேல் நம்ம வீடியோ வர வீடியோகளாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பூச்சி வெள்ளைப்பூச்சி தாங்க அதிகமாக வரும். இந்த பச்சை பூச்சி வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மருந்து அடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அசிபேட் 2 கிராம் பர் லிட்டர் ஆஃப் வாட்டர், இது கூட மோனோகோட்டோபாஸ் 2 ml/L ஆஃப் வாட்டர், இது கூட டயஃபென்டியூரான் அதாவது பெகாசஸ்ங்கிற மருந்த 1 gram/L ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்க வந்தீங்கன்னாவே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வர பச்சைப்பூச்சி வெள்ளைப்பூச்சி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்துடுங்க. வேறு எந்த மருந்தும் நீங்கள் அடிக்க தேவையில்லை. அடுத்து வந்து புழு வருமுங்க. அந்த புழுவை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, எமமைடின் பென்சோயிட் 1 gram/L ஆஃப் வாட்டர், இது கூட ப்ரொஃபனோபாஸ் பிளஸ் சைபர் மெத்தேன்
2.5 ml பர் லிட்டர் ஆஃப் வாட்டர். இது ரெண்டும் சேர்த்து அடிச்சுக்கு வந்தீங்கனாவே உங்களுக்கு வெண்டை செடியில் வர புழு எல்லாமே கண்ட்ரோல் ஆயிருங்க. நீங்கள் வந்து இது வேறு எந்த மருந்தும் அதிகமாக அடிக்க தேவையில்லைங்க. இந்த மருந்து அடிச்சுக்கு வந்தாவே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா புழுவுமே கண்ட்ரோல் ஆயிருங்க. அடுத்து வந்து பனி சீசனில் அதிகமாக வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் தாங்க. என்ன நோய் வரும் பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் வந்து அதிகமாக வருங்க. இந்த சாம்பல் நோயை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா மைக்கோபியூட்டானில் 2.5 gram பர் லிட்டர் ஆஃப் வாட்டர். இது கூட ஆந்திரக்கால் பேயர் கம்பெனியில் வரக்கூடிய ஆந்திரக்கால் 2.5 gram பர் லிட்டர் ஆஃப் வாட்டர். இது கூட சல்பர் வெஜிடபிள் சல்பர் வந்து 2.5 gram சேர்த்து அடிச்சு வந்தாவே உங்கள் சாம்பல் நோய் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிருங்க, நல்லா மகசூல் வரும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற எல்லா மருந்து கூடலும் வெஜிடபிள் சல்பரும் கால்சியம் நைட்ரேட் ப்ளஸ் போரான் சேர்த்து அடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு மகசூலும் நல்லா வருங்க. காய் வந்து உடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போ மருந்து அடிக்கும் போதும் இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் அடிச்சு வந்தாலே போதுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். அதே மாதிரி வெண்டைக்கு என்ன உரம் அதிகமாக வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 10:26 அதாவது பொட்டாஸ் கலந்த உரம் வந்து அதிகமாக கொடுங்க. அப்போ தான் வந்து செடி மெதுவாக வளர்ந்து காய் உங்களுக்கு அதிகமாக வரும், மகசூலும் கிடைக்கும், நல்லா காய் வெயிட்டும் வரும். நீங்கள் வந்து நைட்ரஜன் கலந்த உரம் அதிகமாக கொடுக்காதீங்க, நைட்ரஜன் கம்மியாக உள்ள உரமே அதிகமாக கொடுங்க. வேறு ஏதாவது இந்த வெண்டை சாகுபடியில் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் வேறு ஏதாவது உங்களுக்கு நோய் பூச்சி ஏதாவது கட்டுப்படுத்த முடியலைனாலும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதில் நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் ஆன்சர் சொல்லிடுவாங்கமுங்க. விவசாயம் சம்மந்தமான எந்த உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். மேலும் இந்த வீடியோ எப்படின்னுங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வீடியோவுக்கு லைக் போடலாட்டி மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் நம்ம வீடியோவை உங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிட சொல்லிடுங்க.